வெல்கம் பேக் டு ஸ்கோல் மீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ க்ரியேட் பண்ணணும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் இதை ஆல்ரெடி ஷார்ட்ஸாகவே வந்து போட்டு உங்கள் எல்லாருமே வந்து அலர்ட் பண்ணியிருப்பேன். எனக்கும் இந்த ஸ்கேம் வந்து நடந்தது அப்படின்ற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு வந்து நான் அலர்ட் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் வந்து நான் இப்போ வந்து எதுக்காக இந்த வீடியோ வந்து நான் லென்த்தி வீடியோவில் போடுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு சில ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஸோ தட் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவேராக இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ பேசிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +84 +85 நான் சொன்ன மாதிரியே, முன்னாடி சொன்ன மாதிரியே, இந்த மாதிரி ஃபாரின் வந்து அந்த கால்ஸ்லாம் வந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து அட்டன் பண்ணாதீங்க. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. லைக் நாங்கள் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து சிம்பிள் டாஸ்க் தான், நீங்கள் யூடியூப்பில் நாங்கள் சொல்கிற இதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இது ஒரு பார்ட் டைம் ஜாப், இந்த மாதிரிலாம் கூட யூடியூப் வச்சு கூட அவங்க இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சில டாஸ்க்லாம் கொடுத்தா உங்களுக்கு இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பேசிக்காக ஒரு சில ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதை வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நம்பர்ஸ்லேருந்து கால்ஸோ இல்லை மெசேஜஸோ வந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கு ரிப்ளைவே பண்ணாதீங்க பேசிக்காக. ஸோ அதுதான் வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாலே கண்டிப்பாக அதுக்கு மெசேஜ் பண்ணாதீங்க, அந்த காலை பிக் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. செகண்டாக இருக்க மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, இது இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது, அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து பிளாக் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து அடுத்த நம்பர் வந்தாலும் நீங்கள் திருப்பி அதையும் பிளாக் பண்ணிவிடுங்க. இது ஒரு செகண்டான விஷயம். மூணாவதாக இருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க ஸ்கேம் பண்ணுறதுனால நம்ம இந்த ப்ரீ மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சேஃபாக இருப்போம். ஸோ தட் அந்த ஸ்கேமில் வந்து நம்ம மாட்ட மாட்டோம். ஸோ மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, 2-factor ஆத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 2-factor ஆத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணால், ஸோ நீங்கள் வந்து ஈவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை மற்றவங்களாலையும் பண்ண முடியாது. எப்படி வந்து ஓடிபி வருதோ அந்த மாதிரி தான் வந்து இது ஒரு 2-factor ஆத்தன்டிகேஷன். ஸோ அதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிங்ஸில் அந்த ப்ரைவசியில் இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸில் வந்து இந்த 2-factor ஆத்தன்டிகேஷன் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னுமே சேஃபு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ஸை வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வாட்ஸ்அப்பில் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு, அதுவும் இந்தியா யூசர்ஸ்க்கு நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப் கிட்ட. ஸோ அவங்க வந்து இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் பி சேஃப், பி அலர்ட், இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்களும் மாட்டிக்காதீங்க. நீங்களும் ஸ்க்ரோலிங் மிஷினை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.